வாங்க பட்டர் பீன்ஸ் கிரேவி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்க பட்டர் பீன்ஸுங்கிறது இப்படிதான் இருக்கும். பாருங்க உங்களுக்காக நான் உளிச்சு காமிச்சிருக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி மொட்டு மொட்டா இருக்கும். இதை வந்து நம்ம குக்கர்ல போட்டு ஒரு 2 விசில் குட்டு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. 2 விசில் குட்ட பட்டர் பீன்ஸ் பாருங்க நல்லா வெந்துருச்சு, தான் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த கிரேவிக்கு என்னென்ன பண்ணலாங்கிறது பார்க்குறேன். வடைச்சட்டி வச்சாச்சு பாருங்க. எண்ணெய் அளவான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு, சோம்பு லைட்டாக போட்ட போகுது அந்த வாசத்துக்கு. பாருங்க சோம்பு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். போட்டு இந்த எண்ணெயில் ஒரு வரப்பு வதக்கிடுங்க. பாருங்க நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருக்கு. இப்போ வந்து 2 வெங்காய பொடி பொடியாக அறுத்துருக்கு, அதையும் போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா வதங்கிக்கணும். தக்காளி போட்டுக்கலாம் நல்லா. இதுவும் இதோட நல்லா ஒரு வதங்கணும்ண்ணே. நான் இதில் வந்து பட்டர் பீன்ஸுக்குள்ள வந்து இந்த குடமிளகாயும் சேர்த்துறேன். சேர்க்குறப்போ வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்கனால ஒரு குடமிளகாய் வந்து நல்லா பாருங்கள் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். அப்புறமே இது நல்லா நம்ம வதங்கறதுக்குள்ள நான் வந்து கம்மியாக தேங்காய் தான் வச்சுருக்கிறேன். ஒரு 4 முந்திரி வச்சு நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி தேங்காய் நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள். இந்த அளவுக்கு தேங்காய் இருந்தால் போதும். இந்த பட்டர் பீன்ஸ் வேக வச்சதை நம்ம போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா கலக்கி விடலாம். பாருங்கள் இப்போ நல்லா இது ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லைட்டான மஞ்சத்தூள் போட்டால் போதும், நிறைய வேண்டாம். பாருங்கள் இது வந்து கறித்தூள் வந்து ராதுஸோட கறித்தூள் தான் போடுறேன். அளவான கறித்தூள் போட போகிறதுக்கு, இதுக்கு அளவான கறித்தூள். உப்பு அப்படி தான் இதுக்கு அளவான எடுத்து வச்சுருக்கிறேன், அதுவும் போட போகிறேன். போட்டு இப்போ இது கலக்கிட்டு இது ஒரு கொதி வந்த பிறகு தான் நம்ம வந்து தேங்காய் முந்திரி நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றணும். இப்போ கடைசியில் இறக்க போகிறப்போ இந்த தேங்காய் முந்திரி இறக்கி வைத்ததை ஊற்றுனா ஒரு கொதி விட்டதுன்னா போதும், கிரேவி வந்து டேஸ்ட்டாக பாருங்கள் நல்லா இந்த கிரேவிக்கிறது நல்லா நம்ம வதங்கிடுச்சு நல்லா ஃபுல்லுமே. இப்போ வந்து நான் தேங்காய் முந்திரி ஆற்றின இதை வந்து நம்ம ஆட்டினதை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதி வந்தால் ஒரு 2 கொதி குட்டதுனாலே போதும், ரொம்ப விட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க இப்போ பட்டர் பீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிஞ்ச் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி போட்டுக்கலாம். பாருங்க கம்மியாக போட்டால் போதும், இப்படி மேலால் அப்படியே தூவி விட்டுருங்க. நம்ம கறித்தூள் தான் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறேன், இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க, டேஸ்ட் எப்படி இருக்குதுங்கிறத சொல்லுங்க, வாங்குங்க. இப்போ பட்டர் பீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, இது அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தியோட சூட்டபிள் பண்ணி சாப்பிட்றப்ப இந்த பட்டர் பீன்ஸ் கிரேவி நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். எப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்யூ.